இதனுடைய முக்கியத்துவம் கற்றுக்கொடுத்த பிரீச்சி ஆண்டவர் இயேசுவை பற்றி அல்லது போனாமை பற்றி அவருடைய வழியின் வாழ்க்கை பற்றி கொடுத்த காரியங்களை கற்றுக்கொடுத்தார். அங்கே ஆண்டவர் இயேசு யூதனாக செயல்படுத்தபோது அவர் அவருடைய கற்பித்த மக்களுடைய கற்பித்தலை விட வித்தியாசமாக இருக்கிறது. காரணம், அதிகாரத்தோடு கற்பித்ததை பற்றி மக்கள் பயன்படுகின்றார்கள், ஆச்சரியப்படுகின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு கற்பித்தலை நாங்கள் கேட்டதில்லையே என்று அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்கிறோம், அங்கே தொழுகை கூடத்திலே சிறுமுகில் ஆண்டு வயசு கற்றுக்கொடுத்த உடனே அவர் மீண்டுமாக அங்கிருக்கின்ற பேய் பிடித்த பித்து பிடித்த அல்லது மனரீதியாக பாதிக்கப்பட்ட ஒருவனே அவருடைய விசுவாசத்தின்படி விடுதலை செய்கின்றார். எஜுகேஷன் என்கின்ற வார்த்தை எஜுகேன் என்கிற ரஷ்ய மொழியிலிருந்து கிடைக்கிறது. எரியு மாதை அல்லது எஜுகேன் ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று ஒரு நிலையிலிருந்து ஒருவரை வெளியிலே கொண்டு வருது. படிக்கின்ற பொழுது ஆசிரியர்கள் தெரிகிறது தெரியும், இவருடைய மாணவர்கள் அறிவற்றவர்கள் அல்ல, அவர்களுக்குள்ளே அதிகமான நல்ல விடயங்கள் பொதிந்து புதைந்து காணப்படும். அவற்றை அழகிய முறையில் வெளிக்கொண்டு வருவதுதான் ஒரு ஆசிரியருடைய பியூட்டி ஆஃப் டீச்சர், ஒரு ஆசிரியருடைய வெற்றியும் அழகு. நாங்கள் நினைக்கின்றவர்கள் பார்க்கல எல்லாமே மலர்ந்த மாணவர்கள் இருக்கப்படும் பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகள் புதுகண்டென்ஷன் நிறைய இருக்கிறவங்க, அவற்றை கலைவுணர்வோடு வெளியிலே கொண்டு வருவதுதான் ஆசிரியர் பணி. இதை ஆண்டு செய்கிறார். இரண்டாவது இன்னொரு அர்த்தம் நரிஷ் போஷித்த ஃபோர்மேஷன் ஆகும். நிறைய விஷயங்களை அவர்களுக்கு அவர்களை உருவாக்கச் செய்கிறார். உருவாக்கம் அல்லது வெளிக்கொண்டு வருவது என்ற அர்த்தத்திலே ஆண்டு வயசு செய்த பணி நாங்கள் இன்று சுவிசேஷத்தில் கம்மியை பார்க்கும்போது அவர் விசாசனுடைய பிடியிலிருந்து ஒரு ஆத்மாவை மீட்டுக் கொடுத்தார், வெளியிலே கொண்டு வருகிறார். ஒரு ஆதிக்கத்திலிருந்து தீய சக்தியினுடைய ஒரு ஆதிக்கத்திலிருந்து தெளிவாக்கத்தை கொடுத்து அந்த தீய சக்தியை அதட்டி அதனாலே பாதிக்கப்பட்டவரை அவர் மீது இறக்கம் கொண்டு அவரை அவருக்கு எந்தவிதமான சேர்வும் விளைவு காணபடி அவரை இன்னைக்கு நாம் இருக்கும் மாராசை பிள்ளையை போட்டு அடிக்கும், ஆனால் ஆண்டு வயசு பிள்ளையை போட்டு அடிக்கிறேன் அந்த ஆர்வத்தை அடிக்கும். அந்த ஆளுநர் மீது எடுத்து தாக்கம் செலுத்துகிறதோ அதைத்தான் கடைந்து கொள்கிறார். இன்னைக்கு ஒரு மென்டல் லிபரேஷன் மனரீதியான ஒரு விடுதலையான பேசு. இரண்டாவதாக நாங்கள் இந்த ஆண்டு பேசுவதற்கு நேரடியாக சீமோனுடைய மாமியார் சோதனை கொடுத்தார். காய்ச்சல் கடும் காய்ச்சலாக அங்கே வருகின்ற போது அது பிசிக்கல் இல்னஸ் உடல் ரீதியான ஒரு நோய்வாய்ப்பட்டுவதே மனரீதியாக அங்கே அவருக்கு எதுவுமே செயற்பட முடியாத நிலையிலே படுக்கையில் இருக்கின்றார். ஆண்டு பேச அவர் அதை சேர்ந்து காய்ச்சலை தான் கடிந்து கொள்கிறார்கள். காய்ச்சலால் வீழ்த்தப்பட்டோம் தாயே அல்ல எனக்கு ஒரு சரிச்சு நான் நேரடி பிள்ளையிடம் வச்சேன் வகுப்பறையோ சந்தேகத்திலேயோ சூழ்நிலையோ இங்கே யாரும் வயசு கடிந்து கொள்வது காய்ச்சல் காய்ச்சல் பீடிக்கப்பட்ட நபரே அவருடைய குரூஸ் வந்து அவர் தான் படிக்க தொடர்ந்து அவர் தான் மூன்றாவதாக அங்கிருந்து நேரடியாக ஆண்டு வயசு நிறைய நோயாளிகளை குணமாக்கப்பட்டு அவர் தனித்தொழத்துக்கு போகின்றார். மூன்றாவது மக்கள் சிலவங்க அவரை பாராட்டி அங்கே இருக்கும்படி சொல்கிறார்கள். அந்த நபரும் தனித்திருந்து கடவுளோடு பேசுகிறார். இவ்வளவு நேரம் மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த படிப்பை பெற்றுக் கொடுத்த போதித்த ஆண்டவர் இயேசு தன்னுடைய வாழ்வுக்கு தேவையான போட்டாக்கை ஆண்டவர்களுக்கு தந்தையிடம் வந்து பெற்றுக் கொடுக்கும். நான் எங்களுக்கு எல்லாமே தெரியும், எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கையான தேவை, நான் தான் படித்தவர்களாக சொசைட்டியாக அந்த அர்த்தம் எங்களுக்கு இல்லை. ஆண்டவர் இயேசு சொல்கிறார், சில பிள்ளைகள் சொல்லி
பக்குவம் பெரியவர்கள் நிகழ்வு மருத்துவ நிகழ்த்திகள்னா என்னன்னு தெரியும். மாதிரி எனக்கு தெரியாதுன்னு சொன்னால் அதிகமாக வைப்பமாதிரி அதை மாதிரிக்கிறதுக்காக எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி சர்வ கலாவதான். இது எல்லாமே கல்வி பொருளான காரியம். ஆண்டவர் இயேசுவுடைய போதனைக்கும் அவருடைய உண்மையான வாழ்வுக்கும் அமையும். ரெண்டாவதாக ஆண்டவர் இயேசு உங்களிடத்தில் இருந்து கற்றுக்கொடுத்தவர் அவருடைய பணி கற்றுக்கொடுத்தது மட்டும்தான் அப்படின்னு நினைல அவருடைய குழந்தை கொடுத்த கற்றுக் கொடுத்த ஆரம்பிக்கின்றார், சுகப்படுத்த ஆரம்பிக்கிறார். இஸ் பிகம் எ டிசிஷன். ஒரு பக்கத்தில் எல்லாமே ஒட்டு மக்கள் நோக்கம் என்னது விடுதலை செய்யும் லிபரேஷன். மன ரீதியான உடல் ரீதியான அறிவீன மனநிலையிலிருந்து வெளிக்கொண்டு வந்து மக்கள் இதுதான் ஜூபிங் ஆஃப் த பர்சன். இதுதான் ஆண்டவர் இயேசு பிறந்ததிலிருந்து சிறுவை சாலை வரை அதோட உச்சகட்டமாக முழு மனுக்குலத்தை பாவப்புறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார் மீண்டு கொள்கின்றார். இதுதான் கிறிஸ்தவ பார்வையிலே பார்த்து அழைக்கப்படுகிறோம். இன்று எங்களுடைய அணுகுமுறைகளுடைய பிள்ளைகளுக்கு வீட்டிலும் ஆலயத்திலும் சமூகத்திலும் எப்படிப்பட்ட அணுகுமுறையாக இருக்கின்றது அது அவர்களை தாக்கி அவர்களை அகட்டி அடிமணியை செய்து அடிமனாக்குவதோடு அப்ரோச்சா ஒரு ஒரு முறையா அல்லது அவர்களுக்கு இருக்கின்ற காரியங்களை அவர்கள் மீது தாக்கம் செலுத்துகிற காரியங்களை கல்வி வைத்து விலக்கி வைத்து அவர்களை மீட்புப்படுத்துகிற ஒரு முறையா. ஆனால் இயேசு இங்கே மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் ஆன்மீகத்திலே மக்களை நெறிப்படுத்த வலுப்படுத்த வெளிப்படுத்த அவர் தனியாக படிக்கின்றார். அதன் பிறகு மீண்டும் அவர்கள் இந்த தொழிலை கொடுத்து வருகின்றார். அங்கே வரும்போது சொல்றதுக்கு இங்கே தனிப்படுத்த அவர் சொல்றாங்க இல்லை நான் இங்கே மட்டும் இல்லை எல்லா இடங்களிலும் நான் செய்தியை பார்க்க அழைக்கப்படுகிறேன். எங்கள் டீச்சர்ஸ் மக்களுக்கான சொல்லுக்கு கான்சல் கொடுத்தா போகிறார். நான் இங்கே வந்தால் இருக்கேன் இங்கே தான் எனக்கு வசதி அது மக்கள் எங்களுக்கு போகணும். அவரை ஆண்டவர் இயேசு சொல்கிறார் நீங்கள் லொகேஷனுக்கு கமிட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் இடம் நாலு நேரம் தான் பார்க்கிறார் நீங்கள் சொல்ல மாட்டேன். ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்துட்டு காலத்தில் நாளைக்கு நேற்று இன்னைக்கு லெட்டர் போகிற நாளைக்கு கான்சர் போக சொல்லுங்கள் ஏன்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு பின்ன ஒழுங்கு இருக்கவே இல்லை ஒழுங்கு இருந்தவர்கள் கேள்வி. ஆனால் எந்த அளவுக்கு நாங்கள் ஆயிரத்த மக்களை விடுதலை செய்வதற்கு எந்த இடத்துலையும் எங்களை அர்ப்பணிப்பது இன்று எனக்கு இது இருந்தால் தான் அதை செய்வேன் இது இருந்தால் தான் இதை செய்வேன்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் போடும் இப்படி நாங்கள் செய்கின்றோமா அல்லது முழுவதுமே கிறிஸ்தியத்துடைய முன்மாதிரி ஒரு மாதிரியாக கொண்டு நாங்கள் மக்களை விடுதலை செய்கின்ற பணியிலே ஈடுபடுகின்றோமா. அவள் சொல்கின்றார் 22 அதிகாரம் அப்போஸ்தலர் பணியிலே நான் கமானியிலே கல்வி கற்றார் ஒரு யூதன் பரிசு சட்டங்களை கடைபிடிக்கிறது மேன் ஆஃப் லோ தான் சொல்றாரு. சட்டம்னு சொன்னால் என்ன தாண்டி நாம யாருமே சொல்ல முடியாது. அப்படி சொல்லுங்கள் அவன் சொல்றாரு அன்னைக்கு நான் வந்து சபையை துன்புறுத்தினேன் திருச்சபையினுடைய ஆண்களையும் பெண்களையும் நான் சிறையில் அடைந்தேன். சகோதர சகோதரிகளே உங்கள் குற்றச்சாட்டில் நான் கூறும்போது விளக்கத்தை கேளுங்கள் என்றால் அவர் இளைய மொழி உரையாற்றுவதை அவர்கள் கேட்டுக்கொண்டு இன்னும் வித்தியான அமைதி உண்டாயிற்று. அவர் தொடர்ந்து புரிந்து நான் ஒரு யூதன் சிசிலியாவில் இருந்தார் சிலர்களை பிறந்தவன் இந்த ஜெர்சிலே நம்மளே வளர்க்கப்பட்டவன் காமனியின் காரணியிலே கல்வி கற்றவன் திருச்சட்டங்களை நுட்பமாக பயிற்சி பெற்றவன் எல்லாமே ஒரு ஒரு யூதன் தன்னை உயர்ந்தவன் அதிகாரம் மிக்கவன் ஒரு கல்வி என்று அழைத்துக் கொள்வதற்காக பயன்படுத்துகின்ற காரியம். இவை பவுல் படித்தவர் எஸ்லேமில் இருக்கின்றார் என்றால் ஆலயம் காரணமாக எஸ்லேமர் கேபிட்டல் சிட்டி யூத காவியினுடைய தலைநகரம் அங்கே இருப்பது ஒரு பெருமை. பெஞ்சமின் போர்த்தத்தில் வகுக்கப்பட்டவன் சட்டங்களை கற்றடைந்தது பரிசை இந்த நிலையில் இவ்வளவு படிச்சிருந்தோம் இவ்வளவு நல்ல தராதரங்கள் அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது கடவுள் கொடுத்து கொள்வது எதிரான திருச்சபையை கொடுத்துருக்காங்க சொல்றாங்க. நீங்கள் அனைவரும் இன்று கடவுள் மீது ஆர்வம் கொண்டுள்ளது போன்று நானும் கொண்டிருந்தேன். கிறிஸ்தவ நெருங்கிய சேர்ந்த ஆண்களையும் பெண்களையும் கட்டி சிறையில் அடைந்தேன். சாகும் வரை அவர்களை துன்புறுத்தினேன். தலைமை குழும மூவரும் சங்கக்காரர்களுக்கு சாட்சி இவர்களிடமிருந்து தமசு நகர சகோதர சகோதரர்கள் கடிதங்களை பெற்றுக்கொண்டு அங்குள்ள கிறிஸ்தவர்களை கட்டி எரிசலத்துக்கு கொண்டு வந்து தண்டிப்பதற்காக அங்கு சென்றேன். இவ்வளவோ படிச்ச மனசேன் இவ்வளவோ பெரிய ஒப்பிடத்திற்குள்ளவாள் வரவேற்புள்ளவரால் எல்லாரும் மதிக்கிற ஒரு பவுல் பண்ண காரியம் பார்த்து ஏன் பவுல சொல்றாரு எனக்கு படிப்பு இருந்துச்சு அதிகாரம் இருந்துச்சு அரசியனுடைய சப்போர்ட் இருந்துச்சு ரோமன் குடிமகன் ரோமன் கவர்மெண்ட் சப்போர்ட் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நான் பண்ணது எல்லாமே பாவமான காரியம் சபையை துன்புறுத்தினேன் சிறையில் அடைத்தேன்.
சத்தியத்துக்கு எதிராக செயல்பட்டு தமஸ்கு நகரத்தை ஓட்டு இது நடத்தி வராது. தன்னுடைய சொந்த புத்தியிலே சாய்ந்திருப்போம். என்னைக்கு தமஸ்கு நகர அனுபவத்தை அவர் பெற்றுக்கொள்கிறாரோ, தமஸ்கு வழி அனுபவத்தை அன்றிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒரு உண்மையான மாற்றம். அதே போல் அவர் என்ன சொல்றாரே, நான் எல்லா காரியங்களையும் ஒரு கொப்பையாக கருதுகிறேன். அதான் அவருடைய பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சைன் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அவருடைய மாற்றத்தினுடைய அடித்தளமையாக. என்னதை பவுல் சொல்கிறார், இதெல்லாம் இருந்தாலும் வேதல்ல, நாங்கள் ஆன்மீகத்திலே கிறிஸ்துவைய கிறிஸ்துவுக்கு துன்பத்தை கொடுப்பதென்றால், கிறிஸ்துவை திருச்சுவை துன்புறுத்துவதென்றால், நான் ஒரு பரிசுனையான உரிமையல்ல, படித்ததுலேயே வேலல்ல, யூதனாக உரிமையல்ல, சகதத்துக்கு. ஆகவே கற்றறிந்ததை சரியான முறையிலே ப்ராக்டிஸ் பண்ணுறது, செயற்பாட்டில் கொண்டு வருவதற்கு இந்த ஆன்மீகம் தேவை. இல்லாட்டி என்ன தெரியுமா, இன்னைக்கு பிஹெச்டி இளையா சார்ந்து டிகிரி ஹோல்டர் சார்ந்து அறிவில் மட்டும் நிறைந்திருப்போம், ஆன்மீகத்திலே குறைந்திருப்போம். இது அந்த ஆண்டவர் இஸ்ரவேலர்கள் சொல்லுகின்ற வைக்கின்ற சவால். ஆகவே நாங்கள் எந்த அளவுக்கு கல்வியை மதிக்கிறோம், எங்களுக்கு தெரியும் நல்ல பயிர்கள் வாங்கல படித்து அவங்களோட அகாடமிக் ஸ்டாண்டர்ட்லாம் நல்லா வாழ்க்கிறேன். காரணம் மிகவும் பேலன்ஸ் இல்லை, பாடி மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்டுக்குள்ள பேலன்ஸ். இன்று பெற்றோராக எங்களுக்கு, பெரியவர்களாக எங்களுக்கு, வளர்ந்தவர்களாக எங்களுக்கு ஆன்மீக போஷாக்கை பெற்றுக் கொடுக்கவும், அதே ஆன்மீக போஷாக்கை ஆண்டவர்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவரை சிக்கலை அழைக்கிறோம். இரண்டாவது, பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை பேசியது என்பதன்படி பெற்றோருக்கு மனிதர்கள் பிள்ளைகள் என்று சர்வதேச சிறுவர்கள் அழைத்திருந்தீர்கள். ஆகவே இன்று உங்களுக்கு வைக்கின்ற காரியம், ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், கருத்தருக்கு பயன்படுங்கள், அப்பொழுதுதான் அது ஞானத்தினுடைய ஆரம்பமாக இருக்கும். அறிவை பெற்றுக்கொள்வது இல்லது, ஞானத்தை பெற்றுக்கொள்வது கடினம். அறிவை எந்த டியூஷன் காசையும் கேட்டு வாங்கலாம், ஞானம் நடந்து கொள்வதற்கு ஆன்மீகம்தான் சொல்லப்படும். என்னென்ன ஞானத்துக்கு அறிவு நிறைய பேர் கேட்டு அறிவான ஆக்கள் வந்து குவாலிஃபைடான ஆக்கள் வந்து பேப்பர் குவாலிஃபிகேஷன், அவங்க வந்து ஒரு விளக்க வயது வச்சுட்டு போகிறாங்க. பீப்புள் ஆஃப் விஸ்டம் ஞானவர்களாக வந்து விளக்கங்கள் தேவையில்ல, அவங்களும் விளக்காக மாறலாம். மாணவர்களே, நாங்கள் கடவுளுக்கு பயன்படுவதன் மூலம் என்னுடைய பிள்ளைகளை போஷிக்க, கடவுளை போஷிக்கப்பட, எங்களுக்கு இருந்த எல்லா கலாச்சாரங்களையும் நடத்திகளையும் கல்வி எல்லா காரியங்களையும் கடவுளுக்கு முன்னிலையில் இரண்டாம் பட்சமாக கருதி சபையை வளர்க்க, கிறிஸ்தனுடைய சரீரத்தை போஷிக்க இதனாலே நினைக்கப்படுகின்றோம். அவை நாங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவை. என்னுடைய கூடம், என்னுடைய வீடு, என்னுடைய கூடம், கடவுளுடைய உரையாடல் எல்லாமே அவங்களுக்கு ஒரு இடத்துல அப்படி ஸ்டக்னேட்டடாக இருக்கிற ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. எல்லா இடங்களையும் சுற்றி திரிந்தார் பைபிளின் வார்த்தைகள், அவர் எல்லா இடங்களையுமே சுற்றி திரிந்தார் என்று பார்க்குறேன். சுற்றி திரிந்தாலும் சும்மா இருப்பேன், வேற இல்லாமல் சுற்றுறது இல்லை, நோக்கத்தோடு சுற்றுக்கிறேன். நான் சுற்றிக்கிறேன் அப்படின்னா பைபிள் தான் சொல்கிறான்னு சொல்லி நினைச்சிடாரு, ஆனால் வயசு சுற்றி செஞ்சார் சும்மா சுற்றிக்கிட்டு இருப்பான். ஒருத்தருக்கும் வாரத்துக்கு ஒரு நோக்கம் அந்த வயசு, அவ்வளோ படித்தவர், உதவி கொடுத்த கற்றுக் கொடுத்தவர், பேருடைய மாமி, ஒரு பெண் சுவையினப்பட்டு கேட்கப்படுறது, அங்கே போனார், அங்கே தான் நான் உங்களுடைய வீட்டிலே பார்க்கக்கூடிய பணி. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நாங்கள் உயர விட்டுருவோம், படித்தவர்கள் என்று எங்களை பாராட்டி கொள்கிறோம், அந்த அளவுக்கு அடிமைகள் இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு எங்களுடைய பணிகள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாங்கள் படித்தவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவோம். இந்த கல்வி நாள் என்று பிள்ளைகளை அறிவில் மட்டுமல்லாமல் அன்பிலும் ஆன்மீக வகையிலும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாங்கள் அவர்களை போஷிக்க அன்றைய சமூகத்தை எங்களை அர்ப்பணிப்போம். அவர் தாமதிக்கிறது.